அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நானு தினம் தினமொரு தகவல் அடிப்படையில் ரஷ்யா உக்ரைன் அப்டேட் அதை சார்ந்த ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைக்கி பல அதிரடி சம்பவங்கள் பல அதிரடி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு ஜோ பைடன் அவர்கள் சிபிசி தொலைக்காட்சியில் பேட்டி அளிக்கும் போது போத் தைவானையும் முள்ளெழுத்திருக்காரு அதே சமயத்தில் ரஷ்யாவும் ஒரு சில வார்னிங் கொடுத்துருக்காங்க அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க லிஸ்டர்ஸ் அவர்கள் தனது வேலையை ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்ல முடியும் சீனாவுக்கு எதிரான ஒரு சில நிலைப்பாட்டை நேரடியாக துவங்கி விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அங்கே இருக்கிற கள நிலவரங்கள் ஐரோப்பா யூனியன் இருக்கிற கல நிலவரங்கள் கிரீக் நாட்டோட பிரதமர் வந்து ஐரோப்பா யூனியனோட முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு தகவலா பார்த்தலாம் வீடியோ கொடுப்போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் மேப்போடு நம்ம தொடர்ந்து கம்பேர் பண்ணுவோம்ல ஆனால் இன்றைக்கி ஏன் கம்பேர் பண்ணல அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களாக பெரிய அளவுக்கு நிசுப்தமான ஒரு எந்த ஒரு நிகழ்வுமே இந்த பக்கமும் அந்த பக்கம் நடக்கலை ஒரு சின்ன சின்ன அரங்கேற்றங்கள் மட்டும்தான் நடந்திருக்கு அதில் ரொம்ப குறிப்பிடும்படியான ஒரு நிகழ்வுகள்னா ஜெப்ரோசியா அணு உலைக்கு முன்னாடி ஒன்று முந்நூறு மீட்டரு முன்னாடி மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு தாக்கல் நடந்திருக்கு குண்டுவெடிப்பு தாக்குதலில் ராக்கெட் லான்ச்சரே வந்து பண்ணியிருக்காங்கன்னு இருக்காங்க அதுக்கு உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ரஷ்யா தான் தாக்கல் நடத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஜெப்ரோசியா எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது முந்நூறு மீட்டர் அது மட்டும் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் எப்படி எங்கள் பகுதிக்குள்ளேயே நாங்கள் தாக்கல் நடத்துவதற்கு நாங்கள் என்ன முட்டாள்களா இதை சற்றும் சிந்திக்காமல் கருத்து கூறுவது என்பது நியாயமான செயல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் சொல்லிட்டாங்க இதில் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரானா இருக்கட்டும் இல்லை வந்து கனடாவோட அதிபர் வந்து இன்றைக்கி தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க பௌச்சா என படுகொலையும் தாண்டி இப்போ இசியம் பகுதியில் தோண்டி எடுக்கப்பட்ட நிறைய பிணங்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கைகள் பிணையப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு அதெல்லாம் சொல்லவே கொடூரமான வார்த்தைகள் இனி ரஷ்யா மீது நடவடிக்கை எடுப்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்துவிட்டது இதுக்கப்புறம் ஆக்ஷன் தான் எங்களோடய ஆக்ஷனை நீங்கள் பார்க்க போகிறீங்க ரஷ்யா மீது நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி புடின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவான விஷயத்த இதுக்கப்புறம் மேற்குலக நாடுகள் கொடுக்கப்படுகிற அழுத்தம் உக்ரைன் நடந்து கொள்கிற விதம் இதை பொறுத்து தான் அடுத்த கட்ட அந்த நடவடிக்கைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க நடவடிக்கை அப்படின்னா இன்னும் அது பயங்கரமான தாக்குதல்கள் வேறு ஏதாவது பண்ணுறோமா இல்லையான்றது அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்து அப்படின்றத சொல்லிட்டாங்க அதற்கு தான் மேற்கொள்க இருந்து ஒரு சில இது அமெரிக்காவிலேருந்து மற்ற நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேபி சின்ன சின்ன அணுகுண்டுகள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கெமிக்கல் வெப்பன் போடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது பெலாதஸும் ரஷ்யாவும் சேர்ந்து இனி தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெலாரஸ்ல இருக்கிற அமெரிக்க தூதர்கள் வெளியேறுங்கள் அது இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய தகவல்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் மேபி ரஷ்யா சிறிய அளவிலான அணுகுண்டுகள் அணுகுண்டு வீச்சு வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கிற கல நிலவரங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி சொல்லப்படுகிற விஷயம் இப்போ நம்ம இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா லிஸ்டர்ஸ் அவர்கள் லிஸ்டர்ஸ் எலெக்ஷன்லேயே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் என்னடா வழக்கமாக தாய் கழிவுனு வா அதுவா அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லாமல் மரியாதையாக லிஸ்டஸ் அப்படின்னு சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நானும் கொஞ்சம் இதுக்கப்புறம் மரியாதை கொடுத்து பழகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நீ அக்கா தங்கச்சியோட குறைக்கலான்ற மாதிரி நீ பாட்டியோட உங்கள் வீட்டில் பாட்டி இருக்காங்களோ இல்லைன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் நான் போல் கொஞ்சம் மரியாதையோட மரியாதைக்குரிய லிஸ்டஸ் அவர்கள் வேறு வழியில் நம்ம விஷயத்துக்கு போகலாம் நம்ம லிஸ்டஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கல்வி அமைச்சராக இருந்திருக்காங்க அப்படி கல்வி அமைச்சராக இருக்கும்போது சீனா மாதிரி ஒரு உயர்ந்த கல்வி தரத்தையும் சீனா மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கமான நாடும் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைப்பா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் சீனா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் மாதிரி நிறைய மொத்தம் முப்பத்தி மூணு பிரான்ச்சுக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே என்னென்னா சீனா மொழிகள் கற்பிக்கப்படுகிறது சீனாவுடைய எஜுகேஷன் உட்புகுத்தப்படுகிறது அது இல்லாமல் சீனாவிலிருந்து ஸ்பெஷலாக டீச்சர் கொண்டு வந்தாங்க நான் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் கொண்டு வந்து ஓவராலாக ஒரு உரையாற்றும் போது சீனாவில் இருக்கிற டீச்சர்ஸ் நம்ம இங்கிலாண்டில் இருக்கிற டீச்சர்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வாட் இஸ் சச் எ பிரில்லியன்ட் கை அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அறிவாளிகளாக திகழ்கிறாங்க நான் சொல்கிறதெல்லாம் பொய்யலாம் இல்லைங்க நான் காமெடி சொல்கிறேன் நினச்சிடாதீங்க நீங்கள் நிஜமாகவே லிஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சைனா எஜ் சைனா ஃபவுண்டேஷன் போய்ட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த நான் சொன்ன தகவல் எல்லாமே அப்படியே வரும் அது அது இல்லாமல் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மில்லியன் வந்து அங்கே அரசாங்கமே ஒதுக்கப்பட்டது ஓவரில் சீனா ஃபவுண்டேஷனுக்காக அந்த எஜுகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி பெரிய அளவுக்கு புகழாரம் சூட்டப்பட்டாங்க அதே இப்போ கடந்த மூன்று நாட்களாக என்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னா சீனா டீச்சர்ஸ் இருக்காங்கள்ல அவங்க எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு தைவானுடைய டீச்சர்ஸ் ரெண்டும் சேம் லாங்குவேஜ் தான் பெரிய வித்தியாசம் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணலாம் தைவானுடைய டீச்சர்ஸ் இதுக்கப்புறம் ரெக்யர் பண்ணுங்கள் அவங்கள அனுப்புகிற வழியை பாருங்கள் அப்படின்ற ஒரு மறைமுகமான ஆர்டரை வந்து எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அது ஆல்மோஸ்ட் அதை உறுதிப்படுத்திட்டாங்க உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் யூகே தரப்பில் தெளிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்பை வேலை பார்க்க வைக்கிறாங்க நம்ம யூகேவுக்கு எதிராக ஸ்பை வேலை பார்க்குறத நம்ம சும்மா விடுவோமா அதனால் இத்தனை நாள் பெரிய கல்வி அறிவாளர்களாகவும் பெரிய அறிவாளிகளாகவும் திகழ்ந்த சீன ஆசிரியர்கள் இன்று ஸ்பை வேலை பார்க்குற மாட்டார்கள் என்று ஒரே அடியாக தூக்க நினைக்கிறார்கள் தூக்குறாங்க ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபஸ்ட்டு நடவடிக்கை சீனாவுக்கு எதிரான முதல் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது லிஸ்டஸ் சரி இது ஒன்னு ஏன்னா இதுக்கு முன்னாடியே கூட அதை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இறந்தபோது இவங்களையும் மரியாதையாக சொல்கிறேன் வழியில் இரண்டாம் எலிசபெத் அந்த இருக்கிறதுல இறுதி அஞ்சலி செலுத்துகிறாங்கல்ல அப்போ இறுதி அஞ்சலி செலுத்தும் போது சீன தூதுவர்கள் சார்பாக போகும்போது பெரிய அளவுக்கு மறுக்கப்பட்டது சரி ஓகே தெரிஞ்சதுதான் தான் ஆனால் இதே யூகே என்ன பண்ணியிருக்காங்க அவசர அவசரமாக அஞ்சு லட்சம் கொடிக்கான ஆர்டர் எங்கடா கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா இதே சீனா கிட்ட தான் கொடுத்தாங்க ம ராணியார் அவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தும் போது அனைவர் கைகளிலும் இருக்கின்ற கொடி எங்கே தயாரிக்கப்பட்டது என்றால் சீனாவில் தயாரிக்கப்பட்டது இதை நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பக்கம் எதிர்த்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மறைமுகமாக வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே மாதிரி யூரோப் யூனியன் வந்து வேண்டர் லியான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நம்ம சீனா கிட்டேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆறுநூறுலேருந்து மூவாயிரம் கனிம பொருட்கள் கனிம பொருட்கள் அப்படின்னா அந்த மூலப்பொருட்களை வந்து நிறைய இறக்குமதி பண்ணுறோம் இந்த மூலப்பொருட்களை குறைத்து வேறு நாடுகளையும் இல்லை தற்சார்பு கொள்கை மாதிரி நம்மளே வேற எங்கேயாவது பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு சைனாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணணும்னு சொன்னிருக்காங்க ஒன்று ரெண்டாவது அங்கே வந்து மனிதரா அதிகமான அளவுக்கு நிர்பந்தம் கொடுத்து கட்டாயப்படுத்தி வேலைகள் செய்து அந்த ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா அந்த பொருளை வந்து நாங்கள் தடை விதிக்கிறோம் சொல்லிட்டு அதுக்கான ஒப்புதலும் போட்டிருக்காங்க ஸோ இதை மூணே அப்படியே நீங்கள் நோரு நேர்கோட்டில் மேட்ச் பண்ணிக்கோங்க மூணு அப்படின்னா நான் ரெண்டு தான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று இங்கே யூகே எடுத்த நிலைப்பாடு அடுத்து வந்து யூரோப்பின் நிலைப்பாடு அடுத்து மூன்றாவது சொல்கிறேன் மூன்றாவது அமெரிக்க அதிபர் பைடன் இருக்கிறாரில் பைடன் வந்து இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே இங்கிலாந்து போயிருக்காரு அப்போ இங்கிலாண்டில் சும்மாக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு பேட்டி கொடுக்கலாம் ஏன்னா இந்த சிபிசி நிறுவனம் வந்து கேட்டாங்க அவர் பர்மிஷன் இருந்து வாங்க எடுத்துக்கோங்கட்டார் ஸோ அந்த பேட்டியில் என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு தைவான் உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது தைவான் எங்களோட நிலைப்பாடு வந்து ஒன் சீனா பாலிசி நாங்கள் கடுமையாக எதுக்குறோம் சப்போஸ் தைவானை வந்து ஒரு சின்ன அட்டாக் பண்ணால் கூட சொல்றது முழுமையாக தைவானை பாதுகாக்கும் அதாவது இங்கே உக்ரைனுக்கு நான் கூட நாங்கள் ஆயுதங்களை கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணோம் ஆனால் இங்கே அப்பெல்லாம் கிடையாது நேரடியாக களத்தில் இறங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இனி அமெரிக்கா பொறுத்து கொண்டு இருக்காது சீனா ஒவ்வொரு நடவடிக்கையும் வாட்ச் பண்ண போகிறோம் முழுமையாக தைவானை பாதுகாக்கப் போகிறோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அப்போ இது எந்த யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறாங்க அடுத்த யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது அமெரிக்கா அப்படின்றத தெல்ல தெளிவாகிட்டாங்க ஏன்னா அந்த பக்கம் அவ்வளோதான் ரஷ்யா டவுன் ஆகிட்டாங்க இனி சைனா வடித்தோம் அப்படின்னா மொத்தமாக காலி மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினிருக்காங்க ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வாரால் யூரோப் யூனியன்கள்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஏசிய நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது யூரோப்பியன் யூனியன் வந்து பொருளாதார ரீதியாக போருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்த நாடுகளாகவே இருந்தது அதே இந்த பக்கம் சப்போஸ் சீனா அந்த தைவான் இஷ்யூ வந்தது அப்படின்னா ஏசிய நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாகும் அதாவது யூரோப் கொஞ்ச அளவுக்கு சமாளிச்சிது ஆனால் ஏசியா வந்து அந்த அளவுக்கு சமாளிக்காது அமெரிக்கா என்ன கணக்கு போடுறாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான ஆசிய நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சீனாவோட சேர்ந்துக்கிட்டு இல்லை சீனா சொல்லி பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு சில நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க இல்லையா ஸோ இதை நம்ம ஒரே அடி இங்கே அடித்தோம் அப்படின்னா மொத்த ஏசிய நாடும் காலியாகிடும் மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது இனி சைனா ஒதுங்கி போனால் கூட இந்த பக்கம் அமெரிக்கா விட மாட்டாங்க துரத்தி போய் கொண்டு போய் நீ வந்து திருப்பி அடிதா அப்படின்ற அளவுக்கு விட்டு விட கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை ஸோ இது வந்து முதல் பேட்டியில் உறுதிப்படுத்திட்டாரா ரெண்டாவது இந்த உக்ரைன் வாரை பற்றி நீங்கள் தொடர்ந்து நிறைய ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டே இருக்கிறீங்களா அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் கொஞ்சம் அப்படியே உதிர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்க அதுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லிட்டாங்க உக்ரைன் தனது நிலப்பகுதிகளை முழுமையாக பிடிக்க முறை நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம் நாங்களும் நட்பு நாடுகளும் எடுக்கப்பட்ட முடிவுகள்ல எந்த மாற்று கருத்தையுமே இல்லை ரெண்டாவது உக்ரைனா பார்த்து எங்களுக்கு உங்களோட உதவி தேவையில்லைன்னு என்னைக்கு சொல்றாங்களோ அது வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் நாங்கள் கொடுக்குற தான் இன்றைக்கி உக்ரைன் இந்த அளவுக்கு அளவுக்கான வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றிகள் இனி தொடரும் இதில் எந்த கருத்துமே இல்லைன்ட்டாங்க ஸோ இதை ரெண்டி அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க நம்ம சொன்னல ஒரு நேராக ஒரு நேர்கோடு போட்டுக்கோங்கட்டு யூகேயோட நிலைப்பாடு யூரோப்பினுடைய நிலைப்பாடு அமெரிக்காடைய நிலைப்பாடு அப்படியே கிளியராக நேர்கோட்டில் இருக்கா எல்லாமே இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடைகளாக வந்து சைனா மீது போட போகிறாங்க அடுத்து வந்து இந்த பக்கம் தொண்டு போகிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து நெருங்கிட்டாங்க அதற்கு இன்னொரு ஆதாரமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான்சி பெலோசி அவர்கள் ஆர் ஆர்மீனியா போகிறாங்க ஆர்மீனியா போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிலைப்பாடுகள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நேற்று போயிருக்காங்க நேற்று போனது மட்டும் இல்லாமல் அசர்பைஜானுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அசர்பைஜான் வந்து எல்இ மீறி வரம்பு மீறி தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க தாக்கல் நடத்துறது மட்டும் இல்லாமல் இரநூறு ஆர்மீனியனுடைய வீரர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அஸர்பைஸான்னு சொல்லிட்டு இனி இரண்டு நாடுகளுக்கிடையே நட்புறவு ரீதியில் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் உள்ளோம் அதே சமயத்தில் ஆர்மீனியாவுக்கு உதவும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு குண்டு அதாவது ஆர்மீனியாவுக்கு நேரடியாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க இதற்கு நான்சி பெலோசி வரும்போது ஆர்மீனியாவில் இருக்கிற ஒரு சில தலைவர்களை வந்து பெரிய அளவுக்கு விரும்பவில்லை ஏன்னா ஏற்கனவே சோவியத் ரஷ்யானுடைய செல்ல பிள்ளைகள் யார் அப்படின்னா ஆர்மீனியா இந்த பக்கம் அரபு நாடுகள் அது இல்லாமல் துருக்கியோட செல்ல பிள்ளைகள் யார் அப்படின்னா அசர்பைசான் இப்போ நேரடியாக ஆர்மீனியாவுக்கு வந்து உதவுவது என்பது விமர்சன ரீதியாக நீ ரஷ்யா வேஸ்ட்டு நாங்கள் தான் உங்களை காப்பாற்ற போகிறோன்னு சொல்லுவதற்கான நேரடி குற்றச்சாட்டு அது இல்லாமல் இதுக்கப்புறம் நாங்கள் தான் வேறு யாருமே இல்லை அப்படின்றது இன்னொன்று சொல்ல போகிறாங்க ஸோ அசர்பைசான் தரப்பில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பெலோசியோட வருகைக்கும் பெலோசியோட குற்றச்சாட்டுக்கும் இது ஒரு தவறான குற்றச்சாட்டு நீங்கள் ஒருதலை பட்சமாக சொல்லி சொல்லிட்டு அசர்பைசான் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ஒரு பிரச்சனை இங்கே வந்து லைட்டாக அப்படி கிளப்பி விட்டுட்டாங்க கிளப்பிடுறது மட்டும் இல்லாமல் மொத்தம் இந்த சுற்று வட்டார ஏரியாவில் எந்த நாடு நிம்மதியாக இருக்கக்கூடாது கூடாதுன்னு நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல அடுத்தடுத்த பிரச்சனையை அங்கங்கே யார் எங்கே பேட்டி கொடுத்தாலும் அது பிரச்சனையாக தான் மாறுது இந்த பக்கம் பைரன் பேட்டி கொடுத்தாலும் சரி இந்த பக்கம் நான்சி பெலோசி பேட்டி கொடுத்தாலும் சரி அவங்களோட அறிக்கைகளும் பாருங்கள் அவங்களோட அறிக்கைகள் எல்லாமே வந்து நீங்கள் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் அடுத்து மிக ஒரு முக்கியமான அப்டேட்னா கிரீக்கோட முன்னாள் பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருக்கிற இருந்திருக்கிறாரு ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஐரோப்பியர்களோட நிலைப்பாடு இருக்குல்ல இப்போ வந்து ஒரு மடத்தனமான நிலைப்பாடு இப்போ நீங்கள் அமெரிக்கானுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அதே இந்த பக்கம் ரஷ்யாவுடைய ரூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க ஸோ இந்த கோல்டு வாரில் மிகப்பெரிய டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறது யார் அப்படின்னா இந்த பக்கம் அமெரிக்கா இந்த பக்கம் ரஷ்யா நடுவுல மாட்டி இருக்கிறது யாரு உக்ரைனுக்கு அதுக்கான உதவிகள் கிடைக்கிது அது பிரச்சனை இல்லை அதை விட்டுருங்க ஐரோப்பா யூனியன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மாட்டிட்டு இது வந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு மாறி இருக்கு தவறுதலான கொள்கை தவறுதலான புரிதல் அட் பிரசன்ட் எடுத்துட்டு இன்ன வரைக்குமே தடுமாறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐரோப்பா வந்து கடுமையான விமர்சனம் செஞ்சிருக்காங்க ஐரோப்பானுடைய தலைவரே வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க ஐரோப்பா மக்களோட இந்த கஷ்டத்திற்கான யார் முழு காரணம் என்றால் ஐரோப்பானுடைய தப்பு தற்போதைய நிலை செயல்பாடு எடுத்தது தான் காரணம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்மளோட ஐரோப்பா யூனியனில் மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் யாருன்னா ஹங்கேரியுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஓவராலாக ரஷ்யா உக்ரைன் வார் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நேட்டாவோட ஸ்டேட்மெண்ட்டு அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட்டு உக்ரைனுடைய ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நடந்தது அப்படின்னா தாங்குமா இந்த ஐரோப்பா யூனியன் சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு டெமோக்ராட்டிக் இல்லைன்னெலாம் சொல்கிறீங்க இது வந்து மூணாவது நாள் இன்றைக்கி எதிர்த்து பேட்டி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது பர்சண்ட்டுக்கான கேஸ் ஷார்ட்டேஜ் மக்கள்கிட்ட இல்லை சரி இல்லைன்னு சொல்கிறீங்க நிறைய கம்பெனி மூடப்பட்டிருக்கு இனி தொடர்ந்தால் ஐரோப்பானுடைய கதி என்னாகனே நம்மளுக்கு தெரியல நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா ரஷ்யானுடைய ஆதரவாளர்னு சொல்கிறாங்க அட் ப்ரெசென்ட் நான் யாருக்குமே ஆதரவாளர் கிடையாது ஐரோப்பா யூனியனில் இருந்தாலும் நான் நடுநிலையான முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு யார் விக்டர் ஓர்பன் அவர்கள் அதே மாதிரி ஃப்ரான்ஸோட எதிர்க்கட்சி தலைவர் வந்து லீ பெண் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா எம்பி மேலவையில் எம்பி எலெக்ஷனில் அல்மோஸ்ட் இவங்களும் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு நான் அதாவது லோக்சபால் வின் பண்ணிட்டு மேலவையில் வின் பண்ணாதனால அட் பிரசன்ட் எந்த முடிவுமே எடுக்க முடியாத அளவுக்கு தடுமாறான்னு சொன்னாங்களே அதுக்கான முக்கியமான தலைவர் யாருனா லீப் பென் அவர்கள் லீ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஐரோப்பா யூனியன் ஆகட்டும் ஃப்ரான்ஸோட தடுமாற்றத்துக்கான முக்கிய காரணம் என்னென்னா இதுக்கு முன்னால் இருந்தவர்கள் சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை நம்ம வந்து தன்னிச்சையான முடிவு எடுக்கிற மாதிரி இல்லை எல்லாமே முக்கியமாக ரஷ்யா ஃபுல்லாக எதுக்குறீங்க ரைட்டு அதுக்கான ஆல்டர்னேட் சோர்ஸ் என்ன வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எதுவுமே ரெடி பண்ணலை இது வந்து ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்பாடுன்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகப்படுறாங்க இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களோட கஷ்டத்திற்கும் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும் மேக்கரன் அவர்கள் அப்படின்ற மாதிரியும் அதாவது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்னா இப்போ போட்ட இந்த பொருளாதார தடை வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து லாஸ்ட் அண்டு ஃபைனல் அப்டேட் என்னன்னா ரஷ்யா தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா உக்ரைன்லேருந்து ஏற்றப்படுகிற தானியங்கள் பெருளவுக்கு யூரோப் யூனியனுக்கு போயிருக்கு பூரஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட் தான் போயிருக்கு அது இல்லாமல் யூஎனுடைய உடைய சீஃப் ஆன்டனி கஸ்டர் அவர்கள் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார் யூரோப் யூனியனில் ஒரு மூணு லட்சம் டன்னுக்கு மேலே உரங்கள் எல்லாமே ஸ்டாக் ஆயில் இருக்குது அது பெருளவுக்கான உரங்களை எடுத்து அப்படியே அந்த பக்கம் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க அதற்கு யுஎன் உடைய சீஃப் கூட வரவேற்றாரு ரஷ்யா வந்து பாராட்டு வச்சார் அது மட்டும் இல்லாமல் தானியங்கள் வந்து உக்ரைனை விட ரஷ்யா ஓரளவுக்கு ஏழ்மையான நாடுகளுக்கு போக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பெருமையாகவும் பேசியிருக்காரு ஸோ இது தெரிஞ்ச விஷயந்தான் அதை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்கனுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கையில் அங்கே அதாவது யூரோப் யூனியனில் இருக்கிற பெரு அளவுக்கான விவசாயிகள் வந்து உக்ரைன்கிட்ட இருந்து வாங்கப்படுகிற தானியங்கள் குறிப்பாக கோதுமையும் சரி அதே மாதிரி கானும் சரி மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா யூரோப் யூனியன்லேருந்து விவசாயிங்க கிட்டேருந்து வாங்கிற வேலை பார்த்தோன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு டாலர் அதாவது கோதுமைக்கும் முந்நூற்றி ஏழு டாலர் வந்து கானுக்கும் அதே அங்கே உக்ரைன்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா அது எவ்வளோன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு டாலர் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு டாலர் பெரு அளவுக்கு இழப்புகளை சந்திக்கிறதுனால எங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் இங்கே இருக்கிற சொந்த மக்களுக்கான விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு போலந்தாக இருக்கட்டும் இல்லை பல்கேரியாவாக இருக்கட்டும் செக் ரிப்பப்ளிக்காக இருக்கட்டும் பெரு அளவுக்கான போராட்டங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன யூரோப்பியனியன் சமீப காலமாக உக்ரைன்லேருந்து கொண்டு வரப்படுகிற படுகிற தானியங்கள் எல்லாத்துக்குமே டோட்டலாக வரி நீக்கிட்டாங்க இந்த வரியெல்லாம் நீக்கறனால என்ன பண்ணுறாங்கன்னா சலுகை விலையில் அவங்களும் நிறைய வந்து கொடுக்குறாங்க ஏன்னா யூரோப்பியன் பெரிய அளவுக்கு உதவிகள் செய்கிறாங்க இல்லையா உதவிகள் செய்கிறனால இந்த காரிடோர் ஹியூமன் காரிடார் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணாங்கல்ல அதாவது கருங்கடல் வழியாக ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா அந்த கருங்கடல் வழியாக ஏற்றுமதி பண்ணுறது எங்கன்னா நேராக துருக்கியிலேருந்து யூரோப் யூனியனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்த்து தான் மற்ற நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க அதுதான் அங்கே கிளியரானு பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த பாத்தில் அவங்களுக்கு தேவையான முழுமையாக எடுத்துக்கொண்டு தான் மீதி நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றத வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொல்லியிருக்காங்க தான் யூரோப்பிய யூனியனில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த அதாவது உக்ரைன்லேருந்து சலுகை விலையில் வாங்கப்படுகிற தானியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் யூரோப்பிய யூனியன் கொஞ்சம் அடிஷ்னலாகவும் சொல்லியிருக்காங்க இனி அந்த உரங்கள் ஃபெர்டிலைசர் இருக்குல்ல அந்த ஃபெர்டிலைசர் வந்து டோ டோட்டலாகவே நாங்கள் தடைகளை நீக்க தயாராக இருக்கிறோம் ஏன்னா உரத்தட்டுப்பாடு வந்து பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரஷ்யா வந்து யூரோப்பியூனியன் தடைகளை நீக்கினாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை நேராக எங்கே கொடுக்க போகிறோம் பாதிக்கப்பட்ட நாடுகள் ஏழ்மை நாடுகள் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் ஸ்டேட்மெண்ட்டையும் அதாவது ரஷ்யானுடைய ஸ்டேட்மெண்ட் யூரோனுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே தாண்டி சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் தான் எங்கள் நாட்டுக்குள்ளேயே தான் நீங்கள் போக முடியும் ஏற்கனவே நாங்கள் தடை விஷயத்திட்டோம் முதல்ல எங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படிலாம் உங்களால் முடியவே முடியாது மாதிரியும் உக்ரைன் தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோம்புச்சோம் நன்றி வணக்கம்